அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் குரலின் மெய்ப்பட பேச. இன்றைக்கு சிறப்பு விருந்தினர் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தினுடைய செயலாளர் டாக்டர் சாந்தி ரவீந்திரநாத் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். கிரைம் சீன் நடந்த அந்த ஸ்கூலும் பார்த்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய மைனர் விட்னஸஸும் திரும்ப ஸ்கூல் கண்ட்ரோல்ல இல்லாம வேற ஒரு ஏஜென்சி எடுத்து பாத்துக்கலாம் அல்லது அரசே பாத்துக்கலாம்ங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லைங்களா? சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம் என்ன சொன்னோம்னா, பல்வேறு காரணங்களால் அந்த பள்ளியுடைய கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்துட்டு அரசே ஏற்று நடத்த வேண்டும். அந்த இந்த பிரச்சனை சால்வ் ஆகிற வரைக்கும் அதில் பல பிரச்சனை இருக்குது. ஒன்று வந்து அந்த எவிடென்சஸ், கிரைம், அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸாக இருக்கட்டும், ஸ்கூலில் இருக்கிற அந்த கேமராவுடைய ஒரு ஹார்ட் டிஸ்காக இருக்கட்டும், ஸோ மற்ற எவிடென்சஸ் இதெல்லாமே வந்துட்டு பாதுகாக்கப்பட வேண்டும். கிரைம் சீன் இருக்கு. அப்புறம் அந்த ஸ்கூல்ல அந்த குழந்தைங்க வந்து அந்த பெண்ணோட படித்த மாணவர்கள் வந்து மிரட்டப்படக்கூடாது. அதே மாதிரி அந்த பள்ளியுடைய கட்டடத்துடைய உறுதித்தன்மை, மீண்டும் வந்து பள்ளி நடத்தலாமா, அப்படி நடத்துறதா இருந்தால் எந்தெந்த கட்டடங்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கறத எல்லாமே அரசு வந்து கண்ட்ரோல்ல கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக ஒரு அந்த அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்கிற எஃப்ஐஆர்ல அந்த பெண்ணுடைய டீச்சர்ஸ் இது பண்ணாங்கன்னா எல்லாருமே யார் வேணா வந்து அச்சுறுத்தப்படலாம், யார் வேணா வந்து எந்த விதமான ஏதான ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படலாம், இல்லது அவங்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாம், என்ன வேணா நடக்கலாங்கிறது தெரியும். இப்ப இந்த கேஸ்ல ஒரு கேஷுவலா சில பேர் கேட்கலாம், இப்போ வந்து ஒரு மரணம் தானே, அப்போ ஒரு மரணம் நடந்ததுன்னா அந்த மரணத்துல சம்மந்தப்பட்ட இடத்த எல்லாமே அரசு வந்து நிர்வகிக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். ஆனா இந்த பர்டிகுலர் இது இஷ்யூல வந்து இது ஒரு தனிப்பட்ட மரணம் அல்ல, பல தொடர்ந்து பல துர்சம்பவங்கள் அந்த பள்ளியில் நடந்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அந்த சம்பவத்துக்கு பிறகு நடந்த வன்முறையில் அந்த பள்ளி வந்து மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பள்ளியில இருக்கிற இது பர்த் சர்டிபிகேட்டு, டிசி எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்துல அந்த மாணவர்கள் எல்லாமே அந்த பள்ளிக்கு ஆதரவாகத்தான் பேசுற மாதிரி ஒரு சூழல் வந்துடும். ஏன்னா அவங்க தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் டிசி பர்த் சர்டிபிகேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல். ஸோ அந்த சூழல் வந்துட்டு இந்த பர்டிகுலர் கேஸ்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சிச்சுவேஷனா இருக்கிறதுனால மற்ற சாதாரணமாக நடக்கின்ற தற்கொலை அல்லது சந்தேக மரணத்தை விட இது வித்தியாசமாக ஒரு மிகப்பெரிய வன்முறை. தமிழக வரலாற்றுலேயே இந்த மாதிரி நான் பார்த்தது இல்லைன்னு கூட நிறைய பேர் சொன்னாங்க. ஒரு இத்தனை பஸ் வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து எரிக்கப்பட்டது, இதெல்லாம் வந்து விரும்பத்தகாத வருத்தப்படக்கூடிய வன்முறை சம்பவங்களாக இருந்தாலும் நிகழ்ந்து விட்டது. அப்போ அதன் அடிப்படையில் அதனுடைய கான்சிக்வன்சஸ் என்ன, என்னென்ன நடக்கலாம், அந்த மாணவர்கள் வந்து எப்படி மிரட்டப்படலாம், அவர்களுடைய சாட்சியம் சொல்வதில் அவங்களுக்கு ஏதாவது ப்ரெஷர் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற பல கோணங்களில் வந்து பார்க்கணும். அந்த பள்ளியில் இருக்கிற ஹாஸ்டல் வார்டன் மேலே பிரச்சனை இருக்கலாம் இல்லை இல்லாமல் இருக்கலாம். அப்போ வந்து அவங்க தாளாளர் அந்த ஸ்கூல் கண்ட்ரோல்ல இருந்ததுன்னா அவங்களுக்கு நிச்சயமான போதுமான அளவு பாதுகாப்பு இருப்பா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறது. அதுதான் அந்த பெண்ணுடைய தந்தையாரும் வந்து அஃபிடவிட்டா வந்து ஃபைல் பண்றதை, A1 உடைய தந்தையார அஃபிடவிட்டா ஃபைல் பண்றதை பார்க்கணும். ஸோ இதை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கணக்கில் எடுத்துக்கொண்டு அரசு இந்த பள்ளியை வந்து தற்காலிகமாக கையகப்படுத்தி அதனுடைய திறத்தன்மையை பார்த்து பள்ளியை தொடர்ந்து நடத்தலாமா, எந்தெந்த பகுதியை நடத்தலாம், அதே போல இந்த கேஸ்ல சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு முக்கியமான சாட்சிகளுக்கு பாதுகாப்பு வழங்குவது, விரைந்து இந்த வழக்கை முடிப்பது போன்ற விஷயங்களில் அக்கறை செலுத்தி விரைந்து செய்ய வேண்டும் என்பதை எதிர்பார்ப்பாக நாம் அரசுக்கு கூறுகிறோம். இப்போ இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருந்து வேற எதுவும் இதனுடைய பேசஸ்ல இதுக்கு முன்னாடி பதிவு பண்ண வழக்கினுடைய பிரிவுகள் மாற்றியமைக்க வாய்ப்பு இருக்குங்களா? குறிப்பா போக்சோ உள்ள வருவதற்கான வாய்ப்பு எதுவும் இருக்குங்களா மேம்? இல்லை அந்த மாதிரி இல்லை. அது ஏற்கனவே என்ன இருக்கோ அதுதான் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது வந்து இந்த இடுப்பு எலும்பு அதெல்லாம். ஆனால் அந்த வெஜைனா அந்த ஸ்வாப்லாம் எடுத்திருக்காங்க, அதில் இன்ஜுரிஸ் எதுவும் இல்லை, இன்டாக்டாக இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த ஸ்வாப்ல ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து 5-6 நாள் கழித்து கிட்டத்தட்ட 19-ஆம் தேதினா இந்த நாட்கள் 13-ஆம் தேதி சம்பவம் நடந்ததுன்னா இந்த 6 நாட்கள் கழித்து வரும்போது எந்த அளவுக்கு அது பாசிட்டிவாக வரும், அதை ஏதாவது இருந்தால் கூட சொல்கிறேன் வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. ஸோ இந்த அடிப்படையில் நம்ம சாதாரணமாக வந்து இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்துட்டு விதவிதமான கேசஸ் வந்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த கேஸுக்குன்னு ஒரு பர்டிகுலர் கேரக்டர் இருக்கும். அந்த அடிப்படையில் நம்ம வந்து இந்த கேஸை அணுகும் பொழுது ஸோ உள்ளிருப்பில் அந்த அது பார்த்தீங்கன்னா எவிடென்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உதட்டு பகுதியில் நெக் ரீஜன்லலாம் வந்து ஒன்றும் புண்ணெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அப்புறம் அதே மாதிரி மற்ற பகுதிகள்லையும் இன்ஜுரிஸ்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்க வேண்டும். மற்ற ஒரு கான்ட்ரடிக்டரி ஃபைண்டிங்ஸ், உதாரணத்துக்கு முதல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அந்த துணிகள் எல்லாம் வந்து உள்ளர ஈவன் இன்னர்வேரில் ரத்தக்கரை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கிரைம் சீனில் ரத்தக்கரையே இல்லை அப்படின்ற அப்படிங்கிறத கிரைம் சீனை வந்து எது கிரைம் சீன் என்றே இது சரியாக சொல்லப்படாமல் இருப்பது. அந்த பெண்ணுடைய அம்மா வந்து எனக்கு காமிச்ச இடம் வேற, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் வர வேற, எனக்கு அதனால ஃபுல் ஃபுட்டேஜையும் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவங்க மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைத்ததாக நம்ம வந்து மீடியா மூலமாக தெரிகின்றது.
ஸோ அந்த அடிப்படையில் எல்லா விதமான சந்தேகங்களும் சம்பந்தப்பட்ட நபர்களுக்காவது விளக்கப்பட வேண்டும். நியாயமான கோணத்தில் வந்து இந்த கேஸை வந்து எடுத்துகிட்டு போகணும். அட் தி எண்ட் ஆஃப் தி டே அது சொல்லப்பட்டது போல இது வந்து தற்கொலை அப்படின்னா கூட அதற்கான இந்த காரணங்களால நாங்கள் இதை தற்கொலைன்னு நினைக்கிறோம், இந்த காரணங்களால இந்த கேஸ் நாங்கள் தற்கொலை என்று முடிவெடுத்து இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அப்பொழுது ஏற்கனவே சொல்லப்பட்டவைகள் முன்னுக்கு பின் முரணாக இருப்பவைகளுக்கான எக்ஸ்பிளனேஷனும் அவங்க கட்டாயமாக கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்துட்டு 5:30 தெரியுது, ஆனால் அவங்க வந்து 6 மணிக்கு மேலே தான் கூப்பிட்டுருக்காங்க, நாங்கள் பார்க்கும்போது உயிரோடு இருந்தாங்க, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ பல முன்னுக்கு பின் முரணான விஷயங்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் ஸ்கூல் அந்த அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்லப்படுகின்ற டைம் வேறு, ஏன் வந்து இந்த மாதிரியான ஒரு முரண் நடந்தது, ஒரு தற்கொலை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஏன் அந்த பெண்ணுடைய நகைகள் எல்லாம் அந்த அம்மாவுக்கு வந்துட்டு கொடுக்கப்படலை, ரொம்ப சாதாரண விஷயம் தான், ஆனால் ஏன் அதை வந்து செய்யப்படவில்லை போன்ற பல கேள்விகளுக்கான பதில்களும் சந்தேகங்களுக்கான பதில்களையும் ஒரு விளக்கும் பொழுது காவல்துறை வந்து சொல்லும் பொழுது நிச்சயமாக காவல்துறை மீது நம்பிக்கை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. என்னுடைய நிறைவு கேள்வி டாக்டர், நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் இருந்தாலும் கூட கட்டமைப்பு அப்படிங்கிறதுல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னீங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படிங்கிறதும் அதை ஆப்டிமைஸ்டா வச்சிருக்கிறது அப்படிங்கிறதுலையும் பிரச்சனை இருக்கு. சரியா இந்தந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு போஸ்ட்மார்ட்டம்னு வரும்போது செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்முடைய கட்டமைப்புக்குள்ள கொண்டு வர வேண்டியிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொன்னீங்க. முதல் போஸ்ட்மார்ட்டமுக்கும் இரண்டாம் போஸ்ட்மார்ட்டமுக்கும் இவ்வளவு ஓரளவுக்கான வாஸ்ட் டிஃபரன்ஸ், ஒரு ஃபைண்டிங்ஸ் கூடுதலாக ஒரு ரிப்ல இருக்கக்கூடிய ஒரு 7 எலும்புகள் உடைந்திருப்பது, ரிப்ஸ், ஸ்கேபுலா, பெல்விக் போன் மூணுத்துலயுமே இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து முதல் போஸ்ட்மார்ட்டம்ல எக்ஸ்ரே எடுத்தாங்களா எடுக்கலையா, ஏன் எடுக்கல, அந்த வசதி இல்லையா, ஏன் அது புரோட்டோகால் இல்லையா போன்ற பல கேள்விகள் வந்து எழுகிறது. இப்போ இந்த இடத்துல ஒரு குறைந்தபட்ச அக்கௌண்டபிலிட்டியை கூட நம்ம ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் செஞ்ச டீம் மேலே கொண்டு போய் வைக்க முடியாதுன்னு பார்க்குறீங்களா? இல்லை, நம்ம வந்து யார் வேலை வேணால் ஈஸியாக வந்து அக்கௌண்டபிலிட்டி வச்சு அவங்கள குற்றம் சாற்றி விடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு ப்ரோட்டோகால்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ நம்ம வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. ஒரு இப்போ சப்போஸ் நான் ஒரு மகப்பேர் மருத்துவராக இருக்கேன், நான் சிசேன் பண்ணணும்னா அட உலக சுகாதார நிறுவனமே ஒரு செக்லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வச்சிருக்கணும்னு. இந்த இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து சரியாக இருக்கதான் பார்த்துக்கணும். பேஷண்ட் பேர், பேஷண்ட் ஹஸ்பண்ட் பேர், என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் செக்லிஸ்ட் போட்டு அதை டிக் பண்ணி அதுக்குன்னு ஒரு சர்க்குலேட்டிங் ஸ்டாஃப் நர்ஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க பேஷண்ட் சாப்பிட்ருக்காங்களா சாப்பிடல, எத்தனை மணிக்கு சாப்பிட்டாங்க, இன்ஜெக்ஷன் போட்டாங்களா, வெறும் வயிற்றில் இருக்காங்களா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோடா, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோங்கிறது அவங்களுக்கு சொல்லப்பட்டாங்களா, அது மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ரோட்டோகால்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் இருக்குது, நேஷனல் லெவல்லையும் இருக்குது. அது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும், ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் கைட்லைன்ஸ் கொடுக்கணும், ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் ப்ரோட்டோகால்ஸ் வைக்கணும். அது மட்டுமல்ல, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அங்கே இருக்கிற டீமுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கணும். அதுக்கான ப்ராப்பராக வந்து அடிக்கடி வந்து அதுக்கான வந்து சில வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கிறதாகவும், அதில் சில பிரச்சனைகள், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், அடிக்குவேட்டாக சிலதெல்லாம் வேணும் என்று சில வழக்குகள் தொடுக்கப்பட்டதாலும் நான் அறிகின்றேன். அது அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வைக்கணும். இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க செய்யலைன்னா நம்ம வந்து இது பண்ணலாம். ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் கைட்லைன், ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் ப்ரோட்டோகால், ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட், ரிப்போர்ட்டிங் டெம்ப்ளேட்டு, இது எல்லாமே வந்துட்டு ஒரு ரெடி பண்ணிட்டு அதை கொடுக்கப்பட்டு இதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து இன்ஸ்டிடியூஷன் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டேட் ப்ரோட்டோகால்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அதெல்லாம் செய்துவிட்டு அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்போ கட்டாயமாக எல்லா இதுக்கும் எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கான டூல் வந்து அங்கே வந்து இருக்கணும், அந்த அட்டாப்சி பண்ணுற இடத்துலயே இருக்கணும். அதே மாதிரி போதுமான அளவு மேன் பவர் இருக்கணும். இப்போ ஒரு 10-15 இது கேசஸ் வருதுன்னு அந்த அந்த அளவுக்கு டாக்டர்ஸ் அங்கே இருக்காங்களான்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல ஒரு மருத்துவமனையில் ஒரு கேஸ் போஸ்ட்மார்ட்டத்துக்கு வரலாம், ஒரு நாளைக்கு 10-15 வரலாம். ஸோ அப்போ வந்து ஒரே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்னா ஒரு டாக்டர் தான் ரெண்டு டாக்டர் தான் அப்படிங்கிறது வந்து நடைமுறை சாத்தியமே இல்லை. ஸோ அதே நேரத்தில் வந்துட்டு ஒரு எவ்ரிடே 15 கேசஸ் வராதப்போ எதுக்கு நிறைய பேர் அங்கே மேன் பவரை போடுறோம் அப்படிங்கிற கேள்வி வரலாம். ஸோ அப்போ வந்து அதற்கான ஒரு ப்ரோட்டோகால் வைக்கணும். ஒரு 5 போஸ்ட்மார்ட்டம்ஸ் வரைக்கும் இருந்ததுன்னா அங்கே இருக்கிற ஒரு டாக்டரே பண்ணிடுவாரு, அது 10 வேறொரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவதற்கு வேறொரு மருத்துவரை வந்து பண்ணணும், கொடுக்கணும். அதே 15 போஸ்ட்மார்ட்டம் இருந்ததுன்னா ஒரு மருத்துவரே பண்ண முடியாது. ஸோ அதற்கான மேன் பவர் வந்து டெபூட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அங்கே அந்த இடத்துல இருக்கிற டிஎம்எஸ்ஓ டிஎம்இஓ டிபார்ட்மெண்ட்ஸில் அந்த இல்லை அந்த ஃபோரன்சிக் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டு ஹெச்ஓடியோ அவங்கெல்லாம் வந்து அது மாதிரி செய்யணும். அப்படி செஞ்சாதான் நம்ம அக்கௌண்டபிலிட்டி கொடுக்க முடியும். நம்ம ஒன்றுமே செய்யாமல் இப்போ திடீர்னு ஒரு டாக்டருக்கு வந்துட்டு ஒரு 15 கேஸை வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் கொடுத்துட்டு நீங்கள் அதை பண்ணலை இதை பண்ணலை அப்படின்னு ஏன்னா அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், அது விசராவை எடுத்து ப்ரிசர்வ் பண்ணணும், எக்ஸாமினேஷன் பண்ணணும், ஃபோட்டோ எடுக்கணும், பல சடங்குகள்
பாயிண்ட் இருக்குது, இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை ரிப்போர்ட் எழுதணும், அதுக்கப்புறம் அடுத்த போஸ்ட்மார்ட்டம் போகணும். அந்த இடத்துல வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா, யார் யார் வந்துட்டு பாதிக்கப்பட்டாங்களோ அந்த உடலுக்கு சொந்தக்காரர்கள் வெளியில இருப்பாங்க, சீக்கிரமா முடிச்சுட்டு கொடுங்க, நாங்க எங்க ஊருக்கு கூட்டிட்டு போகணும், இருட்டிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து இறுதிச் சடங்குகள் செய்ய வேணும்ன்ற பல அழுத்தங்கள் இருக்கும். ஸோ அந்த நேரத்துல ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு பர்டிகுலர் டாக்டர் வந்து நம்ம ஸ்கேப் கோட்டா ஆகிறது ஆக்குறதுங்கிறது வந்து ஏற்புடையதாக இருக்காது. சிஸ்டமே வரணும். இப்ப இன்னைக்கு ஒரு நார்மலா ஒரு ப்ரோட்டோகால் மாதிரி வச்சுக்கணும், ஒரு அஞ்சு போஸ்ட்மார்ட்டம் பர் டே வருதுன்னா ஒரு டாக்டர் போறோம், அஞ்சு பத்தாகுதுன்னா இன்னொரு டாக்டர் அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஏனென்றால் இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக சிறந்த கட்டமைப்பு இருக்கிறது, அதிக அளவுல மேன் பவர் இருக்காங்க, அதிக அளவுல ஃபொரன்சிக் மெடிசின் படிச்ச டாக்டர்ஸும் இருக்காங்க, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் அதிகரித்திருக்கின்றன, நம்பர் ஆஃப் சீட்ஸும் வந்துட்டு அதிகரிச்சிருக்கு. ஸோ இப்போ எல்லா விதமான எக்ஸ்பர்ட்ஸும் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் வேலை இல்லாமல் டிஎம்எஸ் சைடு டிபிஎச் சைடில் கூட போஸ்ட் கிராஜுவேட் படித்த டாக்டர்ஸ்லாம் போகிற நிலைமைக்கு வந்து வி ஹாவ் எக்ஸஸ் மேன் பவர், அதை வந்து சரியான விதத்தில் வந்து பண்ணணும். அந்த மாதிரி டெபுட்டேஷனுக்கு போனோம்னா அவங்களுக்கு வந்து கரெக்டான வந்து நம்ம டிஏ டிஏ அந்த மாதிரிலாம் கொடுக்கணும். நீங்க சும்மா போங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வேலை செய்யற டாக்டருக்கு அந்த இடத்துல அதிகமா கேஸ் வச்சு நீங்க போங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர் இது டிராவலிங் அலவன்ஸ் கூட கொடுக்கலங்கிறது ஏற்புடையதாக இருக்காது. ஸோ அதான் சொல்றேன், இது வந்து முழுமையாக அதை பார்க்கணும், எல்லாருடைய ஆங்கிள் இருந்து பார்க்கணும். அந்த டாக்டர்னா அந்த டாக்டரோட பிரச்சனை என்னன்னு கேட்கணும், அவருக்கு என்ன தேவைப்படுது, ஒரு கேஸ் வந்து போஸ்ட்மார்ட்டம் வந்தா என்ன தேவைப்படுது, 15 கேஸ் போஸ்ட்மார்ட்டம் வந்தா அவருக்கு என்ன தேவைப்படுது, அதே மாதிரி போதுமான அளவு அசிஸ்டன்ட் இருக்காங்களா, எழுதுறதுக்கு மெக்கானிசம் எல்லாம் கரெக்டா இருக்கா என்று பல கோணங்களில் இதை பார்த்து இதுதான் ரிவ்யூ மீட்டிங்ல வந்து பண்ணணும், என்ன தேவைப்படுதுங்கிறத பார்த்து சரி பண்ணணும். அப்புறமா வந்துட்டு நம்ம அவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும், அதான் கரெக்டா இருக்கும். என்னென்ன செய்யணுங்கிறத கரெக்டா சொல்லிட்டு அதை செய்வதற்கு தேவையான மேன் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு அதை அவங்க செய்யலைன்னா நீங்க வந்து ஏன் இதை செய்யலன்னு கேட்பதுல வந்து நியாயம் இருக்கிறது, அந்த மாதிரி கேட்க வேண்டும். அப்படியும் தவறு செய்தாலும் அவங்க அது மருத்துவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தண்டிப்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. டாக்டர் கள்ளக்குறிச்சி மாணவனுடைய மரணம் அப்படிங்கிறது அது லீகலாகவும் பொலிட்டிக்கலாகவும் வேற வேற டைமென்ஷன்ஸ்ல போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு வல்லுநராக உங்களுடைய பார்வை அதில் தேவைப்படுகிறது. குறிப்பாக இரண்டாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படிங்கிறது, முதல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அதுல ஏற்பட்ட பல்வேறு சந்தேகங்களின் காரணமாக போனது, நீங்க அந்த ரிப்போர்ட்டை பாத்தீங்களா? முழுமையாக ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனா அது குறித்து உங்களுடைய பார்வைகள் டாக்டர்? ரிப்போர்ட் கிடைச்சது எனக்கு, செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அதை நான் முழுமையாக படித்து விட்டேன். ஃபஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோடைய ஆல்ரெடி பொதுவெளியில் இருக்கு இல்லையா, ரெண்டையுமே அவர் கம்பேர் பண்ணி பார்க்க முடிஞ்சது. ஸோ அதன் அடிப்படையில் ஃபஸ்ட் போஸ்ட்மார்ட்டமில் வந்து என்ன இன்ஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அதுதான் செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் கொடுத்துருந்தாங்க. அதாவது மல்டிப்புள் இன்ஜுரிஸ்னால பல இடங்களில் ஏற்பட்ட காயங்களின் காரணமாகவும் அதில் ஏற்பட்ட அதிர்ச்சினாலும் ரத்த கசிந்ததுனாலையும் அவங்க மரணம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இல்லாத ரெண்டு ரிப்பு அந்த விலா எலும்புடைய ஃப்ராக்சர்ஸ் ஒன்று 1-7 ரிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ஸ்கேப்புலா அப்படின்ற முதுகு பக்கத்தில் இருக்கிற ஒரு போன் அதுவும் ரைட் சைடில் வந்து உடஞ்சிருக்கதாக கொடுத்துருக்காங்க. மூன்றாவதாக இடுப்பு எலும்பில் வந்துட்டு ரெண்டு இடத்துல வந்து ஃப்ராக்சரு, இன்னொரு இடத்துல வந்து ஃப்ராக்சர் டிஸ்லொகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து முக்கியமாக இடுப்பு எலும்பை பார்த்தீங்கன்னா அதில் வந்து மேல் பகுதி கீழ்ப்பகுதி வலது பக்கம் இடது பக்கம் இது எல்லாமே ஃப்ராக்சர் இருக்குது. அதே மாதிரி ரெண்டு பக்கமும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கமே ஒரு சாக்ரோலியர் ஜாயிண்ட்ல வந்து ஃப்ராக்சர் டிஸ்லொகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்ல வந்து பெல்விஸும் ஸ்பைனும் இன்டாக்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இதை வந்து எக்ஸ்ரே எடுத்திருந்தா கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலங்களில் சிடி ஸ்கேனை பண்ணுறாங்க. இப்போ ஒரு சஸ்பீஷியஸ் டெத்து வரும்போது சிடி ஸ்கேன் பண்ணும்போது ஃப்ராக்சர்ஸ்லாம் ஈஸியாக சின்ன சின்ன ஃப்ராக்சர் கூட ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். எல்லா பகுதியையும் உடல் கூராய்வுல வந்து ஒரு உடலை வந்து அறுத்து அறுத்து தான் ஃப்ராக்சர்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ சிடி ஸ்கேன் வந்து ஹோல் பாடி சிடி ஸ்கேன் இல்லை ஹோல் பாடி எக்ஸ்ரே அப்படிங்கிறத வந்து செய்வது வந்து நடைமுறையில் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லையும் அது மாதிரி எக்ஸ்ரே எடுத்ததா வந்து போட்டிருக்காங்க. ஆனால் முதல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து அது மாதிரி எக்ஸ்ரே எடுத்திருக்க மாட்டாங்களோ என்று தோணுகின்றது. அதனால தான் அந்த இடுப்பு எலும்பில் இருக்கிற ஃப்ராக்சர்ஸ் மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த வழக்கு இல்லை எந்த வழக்காக இருந்தாலும் சரி ஒரு தேர் ஷுட் பி அ செட் பேட்டர்ன். இப்போ இப்படி தான் கட்டாயமாக எல்லாமே ஒரு செக்லிஸ்ட் மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவசியமாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு இப்போ நம்ம டெய்லி நிறைய கேள்விப்படுறோம் 50 வயசு 70 வயசு பாட்டி கூட வந்து பாலியல் வல்லுநருக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். பல நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக எதிர்பார்க்காதது இப்போ நம்ம வந்து மர்டர் ஃபார் கெயின் நினச்சிட்டு இருப்போம், பார்த்தீங்கன்னா அது மர்டர் ஃபார் சமதர் இஷ்யூவாக இருக்கும். அதனால வந்து எல்லாத்துக்கும் ஒரு செட் ப்ரோட்டோக்கால் மாதிரி வச்சுட்டு அதை ஃபாஸ்ட்டாக செய்யறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. உதாரணத்துக்கு எக்ஸாமினேஷன் ஆஃப்
விக்டிம் அப்படின்னு சொல்லிட்டு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு பெண்ணை எப்படி எப்படி பரிசோதனை செய்ய வேண்டும், அவங்க வந்து அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தால் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழிமுறைகளையும் வழிகாட்டு நெறிமுறைகளையும் அரசாங்கம் கொடுத்துருக்கிறது. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த நகத்தை கட் பண்ணணும், அந்த பெண் உறுப்புக்கு மேலே இருக்கிற முடியை கட் பண்ணி கவரில் பண்ணணும், அதே மாதிரி வெஜைனா ஏஎன்எஸ் போன்ற பகுதிகளிலும் பக்கத்தில் இருக்கிற இடத்துலையும் பிரெஸ்ட் போன இடத்துலையும் ஸ்வாப் எடுக்கணும், இதெல்லாம் செட் ப்ரோட்டோகால். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து கேட்டால் மட்டும்தான் இதை செய்வோம், அல்லது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து நான் இந்த மாதிரி சஸ்பெக்ட் பண்ணுறேன் அதனால் நீங்கள் வந்து இந்த இதை அது அந்த கோணத்தில் பாருங்க, யாராச்சும் கொலை பண்ணியிருக்காங்களா, யாராச்சும் தள்ளி விட்டுருக்காங்களா அப்படின்னு சொன்னால் அந்த ஆங்கிள் இருந்து எடுப்பேன், இல்லை யாராச்சும் பாலியல் வன்புணர்வு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கான்ற கோணத்தில் பாருங்க என்று இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் சொன்னால் நான் செய்வேன் அப்படிங்கிற மெத்தடில் வந்து பரிசோதனைக்கு உட்படுத்துவது வந்து மாற்றி அமைத்து கொள்ள தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பல இடங்கள் அப்படி இருக்கிறதா கேள்விப்படுறோம். ஸோ அப்போ வந்து என்னென்ன ஒரு ஐஓ வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆங்கிளில் நினச்சிருக்கலாம், அப்புறம் வேறு ஆங்கிள் அது வந்து ட்விஸ்டாக இருக்கலாம், அவரே வந்து அது வேற மாதிரி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போது ப்ராபபிளி இதெல்லாம் தான் இருக்க முடியும், ஒருத்தவங்க வந்து தற்கொலை பண்ணியிருக்கலாம், இல்லை கொலை செய்திருக்கப்பட்டிருக்கலாம், பாலியல் வல்லுநருக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி பண்ணி ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த கேஸ்லேருந்து நான் வந்து கூற விரும்புகிறேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டமில் ஸ்வாப் வந்து எடுக்கலை, அப்போ போலீஸில் வந்து கோர்ட்டில் வந்து சொல்லிவிட்டு அப்புறம் திருப்பி செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க, ஸ்வாப் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சில வேறு சில தகவல்கள் வந்து ஃபஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்துலேயும் ஸ்வாப் எடுத்ததாக வந்து சில தகவல்கள் வருகின்றன, ஆனால் அதெல்லாம் வந்து குறிப்பிடப்படவில்லை. அது இப்போது அது நம்ம என்ன சொல்ல வரோம்னா பண்ணுற மெத்தடு எக்ஸாமினேஷனும் செட் ப்ரோட்டோக்காலோடு இருக்கணும், எல்லா விதமான சந்தேகங்களையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். அதே போல் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கு பாத்தீங்களா, அதான் செஞ்சோம் ஆனா நாங்க எழுத மறந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. பயங்கர பிஸியா இருக்காங்க டாக்டர்ஸ், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான இது, மற்ற வேலைகளுக்கு நடுவில் தான் போஸ்ட்மார்ட்டம் செய்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம்க்குன்னு அடிக்குவேட் டாக்டர்ஸ் ஃபார் அடிக்குவேட் நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து இல்லைங்கிறதையும் நம்ம வந்து கேள்விப்படுறோம். அதுவும் சமூக சமத்துவத்துக்கான டாக்டர் சங்கம் வந்து நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்களை போட வேண்டும், அந்த வேலையோட பலுவுக்கு ஏற்ப மருத்துவர்களை நியமிக்க வேண்டும், புதிய பணியிடங்களை உருவாக்க வேண்டும், காலி பணியிடங்களை போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ ஒரு சென்னை மருத்துவக் கல்லூரியில் ஒரு 15 கேஸ் போஸ்ட்மார்ட்டம் வருது பர் டேனா அதுக்கு வந்து 10 டாக்டர் இருப்பாங்க, ஆனால் வந்து பெரிய பார்த்தீங்கன்னா அதே 10 கேஸ் வரும், 8 கேஸ் வரும், பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் 2 டாக்டர் இருக்கும்போது அதெல்லாம் நடைமுறை சிக்கல் இருக்கிறது. ஆக போதிய அளவுக்கு வந்து மேன் பவரை போடணும், டாக்டர்ஸ் அந்த போஸ்ட்மார்ட்டம் அசிஸ்டன்ட்டு டெக்னீஷியன்ஸு எல்லாரும் போட்டு இது பண்ணணும். இப்போ வந்து அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம ஸ்வாப் பற்றி பேசலாம். பார்த்தீங்கன்னா முதல் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதே ரொம்ப காலதாமதம். ஸோ அப்போ வந்து 14th அன்னைக்கு பண்ணுறாங்க, மத்தியானம் 3 மணிக்கு பண்ணுறாங்க. ஸோ அப்போயே அப்போ வந்து ஸ்வாப் எடுத்து அனுப்பியிருந்தா கூட ஒருவேளை ஏதாவது கிடச்சிருந்துருக்கலாம். இப்போ ஸ்வாப்ல வந்துட்டு நம்ம வந்து ஒரு அன்பயஸ்டாக ஒரு இதை பார்க்கணும், ஸ்வாப் எடுத்து அனுப்புகிறோம், சரியாக என்னென்ன செய்யணுமோ அதை செய்கிறோம். அப்போ அந்த ஸ்வாப்ல நெகட்டிவ் அப்படின்னு வந்ததுன்னா அது நெகட்டிவ் தான், ஆனால் நம்ம சரியாகவே எடுக்கலை அப்படிங்கும்போது அப்போ நெகட்டிவ் வந்ததுன்னா அப்போ நமக்கு வந்து தட் இஸ் நாட் ரூலிங் அவுட் எனி திங் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏற்படுகிறது. அப்போ முதல் போஸ்ட்மார்ட்டம் வந்துட்டு 14th பண்ணுறது பல மணி நேரங்கள் கழித்து செய்யப்பட்டது, இரண்டாவது போஸ்ட்மார்ட்டம் இன்னும் 19th பண்ணுறாங்க, பல நாட்களுக்கு கழித்து பண்ணும் பொழுது கட்டாயமாக அதில் இருக்கிற ஸ்வாப் ரிப்போர்ட் வந்து சரியாக வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏனென்றால் ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சவொடனே அதை கொஞ்சம் வாஷ் பண்ணி அதை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருப்பாங்க, அந்த பிளட் ஸ்டெயின்லாம் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்கின்றதுன்னு நம்ம என்ன சொல்ல வரேன்னா இந்த கேஸ் உட்பட எல்லா கேஸ்லையும் எல்லா விதமான சந்தேகங்களும் மோஸ்ட் ப்ராபபிளி என்னென்ன இருக்க முடியுமோ அந்த சந்தேகங்களுக்கு எல்லாம் இது பண்ணி அதன் அடிப்படையில் பரிசோதனை செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் அந்த உடல்கூறு ஆய்வு முடிவுகள் வந்துட்டு ரிப்போர்ட்டுமே வந்துட்டு டெம்ப்ளேட் மாதிரி வச்சு பண்ணணும். எப்படி விரைவாக செய்ய வேண்டுமோ அதற்கு தேவையான அளவு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் நாம் அந்த மருத்துவருக்கு செய்து கொடுக்க வேண்டும். உதாரணத்துக்கு எல்லா இடத்துலையும் வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்கிற ரூம்லேயே எக்ஸ்ரே மெஷின்ஸ் வைக்கலாம். ஸோ தட் இப்போ வந்து அந்த பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் அறையிலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போய் எக்ஸ்ரே இருக்கிற இடத்துக்கு போய் டெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி வரும்பொழுது ஒரு எமோஷனலான சென்சிட்டிவான இருக்கிற இடத்துல பல பிரச்சனைகள் வருகிறது, பாதுகாப்பு பிரச்சனையும் வருகின்றது. ஸோ அது இல்லாமல் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற இடத்துலையே எக்ஸ்ரே மெஷின்ஸ் இருக்கணும். போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டர்ஸுக்கு வந்துட்டு டிபெண்டிங் அப்பான் தி நம்பர் ஆஃப் கேசஸ் அந்த இடத்துல எவ்வளவு வருதோ அதை பொறுத்து வந்து உதவியாளர்களும் அலோகேட் பண்ணணும். அதே நேரத்தில் அந்த சீஃப் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிஃபைட் பர்சன் தான் அதை பண்ணியிருக்காரு, டியூட்டர் அப்படின்ற பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டாலும் அவர் எம்டி ஃபொரன்சிக் மெடிசன், அவர் ஒரு குவாலிஃபைடு பர்சன். ஸோ அப்போ வந்து அவருக்கு இந்த ஒரு சென்சிட்டிவான கேசஸ் ஒரு சென்சேஷனல் கேசஸ் வரும்பொழுது அவருக்கு வந்து அவர் துறையில் இருக்கின்ற மேல் அதிகாரிகளும் அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை பேர்டனை ஷேர் பண்ணி அவருக்கு ப்ராப்பராக வந்துட்டு
கைட் பண்ணி இது பண்ணணும். எந்த நேரத்திலையும் எல்லா எந்த கேசஸும் மிஸ் ஆகாமல் இருக்கிற மாதிரியான ஒரு செட் ப்ரோட்டோக்கால் வந்து உருவாக்கப்பட்டு அதை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். எல்லா கேஸுக்கும் எக்ஸ்ரே எடுத்துடணும். அதுக்கு தகுந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரூம்லேயே எக்ஸ்ரே மிஷின் இருக்கணும். எல்லா கேசஸ்க்கும் வன்புணர்வு இருந்திருந்தா என்னென்ன பண்ணுவோமோ அதெல்லாம் முன்னாடியே பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. ஏன்னா வந்து இது வந்து அப்போ அடிக்வேட் மேன் பவர் இல்லை, இல்லை வந்து அந்த மாதிரி பண்ணணும்னு ரூல் இல்லை அப்படிங்கிறது மாதிரி ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லி நம்ம செய்யவில்லை என்றால் பின்னாடி வந்து அது அந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம கோடி கோடியாக கொட்டு கொடுத்தா கூட அந்த ரிப்போர்ட் வந்துட்டு அந்த சாம்பிள் வந்து நமக்கு கிடைக்க போகிறது இல்லை. ஸோ இந்த நேரத்தில் அந்த அப்ஜெக்டிவ் எவிடன்சஸ், போஸ்ட்மார்ட்டம் சம்பந்தமான தகவல்கள் எல்லாமே மிக மிக முக்கியமான ஒரு தீர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு எவிடன்சஸ். ஸோ அந்த எவிடன்சஸை எவ்வளோ அழகாக நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம், எவ்வளவு அழகாக அதை நம்ம வந்துட்டு அந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுல நம்ம வந்து இன்னும் ரொம்ப சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணணும். அந்த இடத்துல வந்து எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஃபிஷியன்சியோ இல்லை மேன் பவர் டிஃபிஷியன்சியோ இருக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பும் அக்கறையும் கடமையும் அந்த துறை சார்ந்த அனைவருக்குமே இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இப்போ இந்த பர்டிகுலர் கேஸில் கள்ளக்குச்சி மாணவ கேஸில் பேசுகிறோம், ஒவ்வொரு கேஸ்லையும் உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. சிஸ்டம் ஷுட் பி இன் பிளேஸ். போதுமான அந்த அந்த மருத்துவருக்கு அவர் எம்டி ஃபொரன்சிக் மெடிசன் படிச்சிருக்காரு, ஆனால் அது மட்டுமே போதாது, அவருக்கு வேணுங்கிற எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸும் வேணும். அந்த மாதிரியான செய்வதற்கான நீ ஏன் எக்ஸ்ரே எடுத்தா யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. இது வந்து செட் ப்ரோட்டோக்கால் இருக்கணும். டிபார்ட்மெண்ட் இருக்கு, மிகச்சிறந்த ஹெச்ஓடிஸ்லாம் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஃபொரன்சிக் மெடிசன் டிபார்ட்மெண்ட்ல தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, நிறைய ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கின்றோம். அதன் அடிப்படையில் ஒரு கேஸ் வந்ததுன்னா குறைந்த நேரத்தில் எதையுமே மிஸ் பண்ணாம ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம்ல என்னென்ன செய்து விடுவது நல்லது அப்படிங்கிறத மாதிரியான இருக்கணும். கட்டாயமாக எல்லா போஸ்ட்மார்ட்டமையும் வீடியோ எடுக்கணும். அது அந்த மாதிரி ஒரு செட் ப்ரோட்டோக்கால் வைத்துக் கொள்வது மிக மிக சிறந்த ஒன்று அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தபடியாக இந்த போஸ்ட்மார்ட்டத்தில் ரிப்போர்ட்ல என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நிறைய காயங்கள், பல காயங்கள் வந்து வலது பக்கமாக இருக்கின்றது. இரண்டாவது போஸ்ட்மார்ட்டம் ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா ஃப்ராக்சர்ஸ் இருக்கிறது. ஆனாலும் மரணம் என்பது பல்வேறு காயங்களினால் ஏற்பட்ட இரத்த ஒழுக்கு ஷாக்னால மரணம் ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அதற்கு அடுத்தபடியாக அந்த உதடு பகுதிகளிலும் மேல் உதடு கீழ் உதடு கழுத்து பகுதி இந்த இடத்துல எல்லாம் எந்த விதமான ஆபரேஷன்ஸோ எதுவுமே இல்லை. ஆக வந்துட்டு அப்போ அந்த அந்த நேரத்தில் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டாங்களா அந்த மாதிரியான இது நடந்திருக்கா என்பதற்கான வாய்ப்புகள் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி குறைவாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். அதே மாதிரி வெஜைனா ஏனல் ஸ்வாப்லாம் எடுத்து அனுப்பியிருக்காங்க, அந்த இடத்துல இன்ஜுரிஸ்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டெஃபினேஷன் ஆஃப் ரேப்பாக இருக்கட்டும் இல்லை வேற இவர் இந்த கேஸை வந்து பல விதத்தில் பார்க்கணும். அந்த பெண் தானாக வந்துட்டு குதித்தாங்களா, தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்தோட குதித்தாங்களா, இல்லது தவறி தடுமாறி போய் விழுந்தாங்களா, அல்லது யாராச்சும் தள்ளி விட்டாங்களா, அல்லது தடுமாறி விழும் பொழுது வேற ஏதாவது அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சம் அதர் இதுல இருந்தாங்களா. ஸோ இதெல்லாம் தான் தீர்க்கப்பட வேண்டும். ஸோ இது எல்லாவற்றுக்குமே போஸ்ட்மார்ட்டம் பிரேத அறிக்கை என்பது ஒரு தீர்வாக எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியாது. அதுல என்ன இருக்கு, ஃப்ராக்சர் இருக்குன்னா ஃப்ராக்சர் இருக்கு. ஸோ இப்போ என்ன தெரியுது, ஒரு பக்கமா விழுந்திருக்காங்கன்னு தெரியுது, அது வலது பக்கமா விழுந்திருக்காங்கன்னு தெரியுது. ஸோ அதுல வந்து நீள நீளமான வந்துட்டு பெருசு பெருசா காயங்கள் இருக்கு. அதன் அடிப்படையில் அந்த அதை இதை நம்ம பார்க்கின்றோம். அதுல ஏற்கனவே நமக்கு ஒரு சொல்லப்பட்ட ஒரு கருத்து என்ன அப்படின்னா, அந்த மரம் இருந்துச்சு, அந்த மரத்தோட இதுல இருந்து விழுந்தாங்க, அதை சின்ன கிளை கூட கீழே விழுந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த அடிப்படையில இவங்க எப்படி தானாக விழுந்தாலோ இல்லை தள்ளப்பட்டு விழுந்தாங்களோ தவறி விழுந்தாங்களோ அது விழும்போது அந்த மரமோ ஏதோ ஒன்று இருந்து ஒரு சைடா வந்து விழுந்து பணிந்திருக்கலாம், அல்லது நம்ம விழணும்னு பிளான் பண்ணி அங்கேருந்து விழும்போது நம்ம நேராக போய் விழுவோம், ஆனால் தடுமாறி விழும்பொழுது எந்த பக்கம் வேணால் ஒரு சைடாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக அங்கே மரங்கள் இருந்து டைரக்ஷன் மாறிருக்கலாம், இல்லை தடுமாற்றத்தினால டைரக்ஷன் மாறிருக்கலாம், தள்ளி விட்டதுனால டைரக்ஷன் மாறிருக்கலாம், அப்போ பலது இருக்குது. ஸோ அப்போ அந்த கிரைம் சீனுடைய ஃபோட்டோஸு, கிரைம் சீனுடைய சிசிடிவி கேமராவுடைய இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த கேஸுக்கான ஒட்டு மொத்த டீட்டெயிலுமே வந்து வெறும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் மட்டுமே வந்து சொல்ல முடியாது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு சிலது சொல்லும், சிலது வந்துட்டு இருக்குன்னு அடிச்சு சொல்லும், சிலது இல்லைன்னு அடிச்சு சொல்லும். மற்றதெல்லாம் வந்து கொராபரேட்டிவ் எவிடன்சஸ் மூலம் மற்ற எவிடன்சஸ் மூலமாகத்தான் நம்ம அதை செய்ய முடியும். உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம், ஒரு பொம்மையை வச்சு அவங்க கீழே போட்டு எப்படி ஒரு 50 கிலோ இருக்கிற எடையில் அந்த பெண்ணோட எடை இருக்கிற ஒரு பொம்மை மாதிரி ரெடி பண்ணி போடும்போது எந்த ஆங்கிளில் போகும் அப்படின்னா பரிசோதனை செய்திருக்காங்கன்னு பார்க்குறோம். அது வந்து சாதாரணமாக விழறதுக்கும் தள்ளி விட்டு விழறதுக்கும் எப்படிங்கிறத நம்ம வந்து இது பண்ணி பார்க்கணும். அப்போது அந்த பெண்ணை முதல் முறை பார்க்கும் பொழுதே அவர் உயிரற்ற உடலாக இருந்திருக்கிறார்கள் என்று சந்தேகப்பட்டு இருக்கும் பொழுது
நிச்சயமா வந்து அந்த கிரைம் ஸ்கேனை வந்து போட்டோ எடுத்திருந்திருக்கணும். அப்பதான் அந்த போஸ்ட்மார்ட்டம் வந்துட்டு ரிப்போர்ட்டை கார்லேட் பண்ண முடியும். ஸோ இப்படி வந்து விழுந்து இப்படி கடந்திருக்காங்க, வலது பக்கமா அப்படி விழுந்து கடத்திருக்காங்க, அதனால வலது பக்கமா இருக்கிற எலும்புகள் எல்லாம் உடைந்திருக்கிறது அப்படிங்கிறத விழுந்த பொசிஷனுக்கும் விழுந்திருந்த பொசிஷனுக்கும் அந்த அடிபட்டதுக்கும் கரெக்டா இருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். சரி, அந்த ஒரு கிரைம் சீன் வந்துட்டு இது பண்ணல, ஒருவேளை ஒரு நப்பாசையில அவங்களுக்கு உயிர் இருக்கா அப்படின்னு இதுல வந்து அவங்க அதை எடுத்துட்டு போய் பார்த்திருக்காங்க அப்படின்னு சொன்னா கூட நிச்சயமா வந்து சிசிடிவி கேமரா வந்துட்டு அதோடைய ஃபைண்டிங்ஸ் வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கூட இருக்கிறவங்க எப்போ பார்த்தாங்க, எத்தினி பார்த்தாங்க, எப்படி விழுந்திருந்தாங்க, இதெல்லாமே வந்துட்டு பார்த்தவங்க நிறைய பேர் பார்த்துருக்காங்களே. ஒரு நாலு பேர் தூக்கிட்டு போறாங்க, வாட்ச்மேன் இருக்காங்க, வார்டன் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த எவிடன்சஸ்லாம் சேர்த்து அந்த ஆங்கிள் அந்த கோணத்துல இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்க்கும் பொழுது நமக்கு ஓரளவு சில டீடைல்ஸ் தெரியும். அப்புறம் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்துட்டு அந்த ஒரு பெண், இளம்பெண் விழுந்து பல இடத்துல காயங்கள் ஏற்பட்டு ரத்தம் ஒழுக்கு ஏற்பட்டு இறந்திருக்கிறார் அப்படிங்கறதான் வந்து நம்ம இப்போதைக்கு பார்க்கின்றோம். அப்போ அப்ப ஏன் விழுந்தாங்க, தானே விழுந்தாங்களா, தள்ளி விட்டாங்களாங்கிறதுக்கு மற்ற எவிடன்சஸ் வச்சுதான் மற்றவங்களை விசாரித்து தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த அடிப்படையில் இந்த வழக்க நியாயமான முறையில் நம்ம வந்து விசாரித்து ஒரு சரியான வந்து தீர்ப்பை வந்து வழங்கணும். அந்த அடிப்படையில இன்னைக்கு வந்து அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பார்த்திருக்கிறாங்க. அவர் வந்துட்டு நிச்சயமாக நீதி கிடைக்கும், தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறியிருக்கிறார். நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சாதாரணமா இந்த விசரா ரிப்போர்ட் எல்லாம் வந்து 1 week, சென்சிட்டிவ் கேசஸ் எல்லாம் 1 week வந்துடும், 2 weeks வச்சுக்கோங்களேன். ஸோ ஆனா வந்து நீதித்துறை வந்து இரண்டாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கும் ஜிப்மர் கம்பேர் பண்றதுக்கும் 1 month டைம் கொடுத்துட்டாங்க. அதுவும் முடிந்து விட்டது. கிட்டத்தட்ட சம்பவம் நிகழ்ந்து 45 நாட்கள் ஆகிவிட்டது. இந்த நேரத்துல வந்து யார் யார் வந்து குற்றம் சாற்றப்பட்டு கைது செய்யப்பட்டார்களோ அவர்களை எல்லாருமே ஜாமீன்ல விடுவிக்கிற ஒரு சூழல் இருக்கும் பொழுது இந்த கேஸ் வந்து விரைந்து முடிக்கும் பொழுதுதான் பலருக்கும் வந்து நியாயமான தீர்ப்பும் கிடைக்கும், நீதியும் கிடைக்கும், சாட்சியங்கள் எல்லாம் கலைக்கப்படாமல் இருக்கும், சாட்சியங்கள் மிரட்டப்படாமல் இருப்பதற்கு இருக்கணும் அப்படின்னா விரைந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வருவது சரியானதாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகின்றது. அதை நம்ம வந்து ஒரு வேண்டுகோளாக கூட வைக்கின்றோம். இப்ப பாத்தீங்கன்னா அவங்களே சொன்ன இதுபடி அந்த பெண் எழுதப்பட்டதா சொன்ன கடிதத்துல யார் வந்து சம்மந்தப்பட்டாங்களோ அவங்களும் ஜாமீன்ல வந்து வெளிவராங்க. சோ இப்படி எல்லாம் வரும்பொழுது எல்லாருமே வெளியில வரும்பொழுது நிச்சயமாக சாட்சிகள் கலைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் அந்த பெற்றோர்கள் வந்துட்டு தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு அவங்க ஜாமீனை கேன்சல் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப பிரச்சனை வந்து ஜாமீனை கேன்சல் பண்ணணுமா, ஜாமீன் கொடுக்கணுமா கொடுக்க வேணாமா என்பதல்ல, கிட்டத்தட்ட 45 நாட்கள் ஆகிவிட்டது. ஸோ இந்த கேஸை வந்து சால்வ் பண்றதுக்கு இந்த மாதிரியான கேசஸ் வந்துட்டு நம்மளுடைய காவல்துறை ஏற்கனவே மிக குறுகிய காலகட்டத்திலேயே சால்வ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 1 month சொல்லி போஸ்ட் கோர்ட் சொன்னாங்க, அந்த 1 month முடிஞ்சு ரிப்போர்ட்ஸும் வந்து விட்டது. ரிப்போர்ட்டை வந்து நம்ம கிட்ட சொல்லணுங்கிறத விட ரிப்போர்ட் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருக்கு, போலீஸ் கிட்ட இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் விரைந்து வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து என்ன நடந்தது, தற்கொலையா, ஒருவேளை தற்கொலை என்றால் தற்கொலைக்கான காரணம் என்ன, தூண்டப்பட்டாரா, தற்கொலைக்கா எந்த நிலையில் அவங்க வந்து தள்ளப்பட்டார்கள் அப்படிங்கிறத வந்து நாம் கட்டாயமாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் அங்கே ஒரு பார்ட்டி நடந்திருக்கு, அங்கே ஒரு சந்தேகப்படும் விஷயமா நிறைய நடந்திருக்கு, முன்னுக்கு பின் முரணான பல தகவல்கள் வந்து சொல்லப்படுகின்றன. ஸோ இதன் அடிப்படையில் எல்லா சிசிடிவி கேமரா, எல்லாருடைய ஓரல் எவிடன்சஸ்ஸு இதெல்லாம் வைத்து கொண்டு விரைந்து இது ஒரு நீதி கிடைப்பதற்கான வழிவகையை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களோடு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மேம், இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லப்படுது என்னன்னா, இதுக்கப்புறம் வழக்கு துரிதமாக நடக்க வேண்டும், எல்லா கோணங்களும் அணுக வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கு. இல்ல, இது வேற முடிஞ்சிருக்கும் எல்லாமே. ஏன்னா வந்து the whole thing was waiting only for போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். ஏன்னா அது ஜட்ஜ் வந்து 1 month டைம் கொடுத்துட்டாங்க. யூஸ்வலா விசரா ரிப்போர்ட் மேக்ஸிமம் 2 weeks வந்துடும். ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம்லே அவங்க வந்துட்டு உள் உறுப்புகள் எடுத்து அனுப்பியிருக்காங்க. அதோட இது வந்து 2 வாரத்துல வந்துடும். ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணது 14th, அதுக்கு அப்போ 28 அந்த ரேஞ்சில் வந்திருக்கும். அப்போ செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் உடனே செய்யப்பட்டது, எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து இந்த வழக்கில் 2 கோணம் இருக்கு. ஒன்று வந்து இந்த பெண்ணுடைய மரணத்துக்கான ஒன்று, இன்னொன்று வந்து வன்முறை யார் செய்தார்கள், அதில் அப்பாவி யார் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து செப்பரேட்டாக வந்து வேற ஒரு டீம் வந்து எக்ஸ்டென்சிவாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரே பெண்ணுடைய ஒரு மரணம். அந்த மரணம் எந்த நேரத்தில் நடந்தது, எப்படி நடந்தது, யார் பார்த்தாங்க, என்ன சிசிடிவி கேமரா எவிடன்சஸ் இருக்கு, ரோட்ல என்ன எவிடன்சஸ் இருக்கு, அந்த மருத்துவமனையில வந்துட்டு இருக்கிற மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க, எத்தனை மணிக்கு கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்பட்டார்கள். ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து முடிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஏனென்றால் காவல்துறை வந்து வழக்குகளை வந்து விரைவாக வந்து செய்வாங்க. நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க எல்லாமே. ஸோ எப்படி வந்து ஒரு கேஸ் அப்ரோச் பண்ணணுங்கிறது நல்லா தெரியும்.
அதன் அடிப்படையில் பல வழக்குகளை வந்துட்டு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துல எல்லாம் சால்வ் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு போலீஸ். சோ டெஃபினெட்லி அவங்க அந்த அதற்கான வேலையெல்லாம் செய்திருப்பார்கள். பெண்டிங் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டா இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்மளுடைய கருத்து. இது வந்து நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் தமிழ்நாடு போலீஸ் வச்சுதான் நம்ம சொல்றோம். ஏன்னா சைபர் கிரைமும் நல்லா ஒர்க் பண்றாங்க. சிசிடிவி கேமரா இருக்கட்டும், செல்போன் சிக்னலா இருக்கட்டும், அந்த பார்ட்டி நடந்ததுன்னா பார்ட்டியில எத்தனை பேர் இருந்தாங்க, அவங்க அவங்க எல்லாம் யாரு, அவங்களுடைய செல்போன் சிக்னல், அவங்களுடைய யார் யார்கிட்ட தொடர்பு கொண்டார்கள், இதெல்லாம் வச்சு டெஃபினட்டா சரியான ஒரு திசையில அவங்க வந்து செயல்பட்டு இருப்பார்கள் அப்படின்னு தான் நம்ம நம்புறோம். ரொம்ப விரிவான பார்வை. ஒரு இறப்பு அப்படிங்கிறது இந்த ஒரு இறப்பு மாத்திரமல்ல, இதை இதனுடைய நீட்சியாக ஒட்டுமொத்த சிஸ்டம் எந்த அளவிற்கு தன்னைத்தானே சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வையையும், அதே போல வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக மக்களை சந்திக்கிற இடத்தில் இருக்கிறவர்களை மட்டும் பலியாடாக்குவது அப்படிங்கிறது எந்த வகையிலும் சரியாக இருக்காது. அதிகார பகிர்வு அப்படின்னும் போது எல்லா படிநிலையில் இருக்கிறவர்களிடமும் உரிய விஷயங்களை பொறுப்பு அப்படிங்கிறது இருக்கு. அவங்க வந்து அதை ஒட்டுமொத்தமாக சீர்படுத்துகிற இடத்தை நோக்கி நகரணும் அப்படின்னு இந்த குறிப்பிட்ட மாணவியினுடைய மரணத்தினுடைய போஸ்ட்மார்ட்டம் அது சொல்லக்கூடிய விஷயங்கள் பல்வேறு இடங்கள்ல, குறிப்பாக கள்ளக்குறிச்சி போன்ற ஒரு தேர்ட் டயர் டவுன் அப்படிங்கிற கூட இடத்துல, ஒரு பெரிஃபரியில் இருக்கக்கூடிய இடத்துல, அங்க இருக்கக்கூடிய அவைலபிலிட்டி கட்டமைப்பு என்பது எந்த அளவிற்கு உகந்ததாக இருக்கும், இவ்வளவு சென்சிட்டிவான ஒரு விஷயத்துல எல்லோருக்குமான பொறுப்பு அப்படிங்கிறதும், அதை சீர்படுத்த வேண்டும். இந்த இறப்பு என்பது ஒரு இறுதி இறப்பாக இருக்க வேண்டும், அடுத்த விஷயங்கள் வந்துவிடக்கூடாது. அதை தாண்டி இந்த வழக்கு அதனுடைய லீகல் ஆஸ்பெக்ட் என்பதை தாண்டி விரைவான விசாரணை, சரியான நீதி அப்படிங்கிற போக்கை நோக்கி நகர வேண்டும்னு உங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கீங்க. அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி நகருது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் இணைந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக உங்களுடைய ஒப்பீனியனை இவ்வளவு விரிவாக கொடுத்ததற்கு தமிழ் குரலின் உள்ளம் நிறைந்த நன்றிகள். ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம்.